அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது சிம்பிளான லஞ்ச் மெனு, கீ ரைஸ். இதை நெய் சாதம்னு சொல்லுவாங்க, இல்லை நெய் சோறுன்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. வாங்க, கீ ரைஸும் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு நெய், ரெண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இல. கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்து நீளமாக நறுக்கின 1 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, இப்போ 1/2 கப் தண்ணி சேர்க்கலாங்க. ஏன்னா இதில் தக்காளி இல்லை, எந்த காய்கறியுமே இல்லை, அதுக்கு வந்து 1/2 கப் தண்ணியே போதும். இப்போ 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் சோறுக்கு பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு குக்கர்லேருந்து 1 விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ மெதுவாக கிளறிக்கலாங்க. நெய் சாதம் பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு, நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து காலிஃப்ளவர் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், 2 பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை, நீளமாக நறுக்கின 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, அடுத்தது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். மிளகாய்த்தூள் வாசனை போக 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து 10 நிமிஷம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் ஏற்கனவே வெந்திருக்கும், அதனால் நம்ம இப்போ தண்ணி சேர்த்து வேக வைக்க தேவையில்ல. இது ஒரு மூடி போட்டு ஸ்லோலி ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு,
1 டீஸ்பூன் சீரகம். இப்போ எல்லாத்தையும் தண்ணி சேக்காம மிக்ஸியில கோர்ஸா அரைச்சுக்கலாம். இப்போ மசாலா அரைச்சாச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர்ல இத சேர்த்துறலாம். 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க, காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடி இதல சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவிலே இருக்கட்டும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், இப்போ காலிஃப்ளவரும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நெய் சாதத்து கூட சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.